பெருநகரில் ஒரு வீடு என்பது நடுத்தர வர்க்க மக்களின் கனவாக உள்ள நிலையில், மும்பையில் ஒரு சதுரடி நிலமே 2 லட்சம் ரூபாய் வரை விற்பனையாவது தெரிய வந்துள்ளது. நாடு முழுவதும் அதிக விலைக்கு விற்கப்படும் வீட்டு மனைகள் உள்ள முதல் 10 இடங்கள் எவை என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். ஆங்கில நாளிதழ் மற்றும் லயாசிஸ் போராஸ் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனம் இணைந்து இந்தியாவின் மதிப்புமிக்க இடங்கள் குறித்த ஆய்வு முடிவுகளை வெளியிட்டுள்ளன. ஆங்கிலேய ஆட்சிக்கால வியாபாரிகள் முதல் தற்போதைய தொழிலதிபர்கள் வரை பலரின் தேர்வாக இருக்கும் மும்பையின் அல்ட்ராமவுண்ட் சாலையை பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி மற்றும் குமாரமங்கலம் பிர்லா ஆகியோரது வீடு அமைந்துள்ள இங்கு 1 சதுர அடி நிலத்தின் விலை 1,95,503 ரூபாய். கிரிக்கெட் வீரர் விராட் கோலி, நடிகர் ஷாகித் கபூர் ஆகியோரது வீடு இருக்கும் வோர்லி பகுதி 2வது இடத்தில் உள்ளது. மகாலட்சுமி ரேஸ் கோர்ஸ், பிரிட்டானியா கார்டன், சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டேடியம் உள்ளிட்டவை அமைந்துள்ள இங்கு 1 சதுர அடியின் விலை 1,72,210 ரூபாய். மும்பையின் ஆன்மீக மையமாக பார்க்கப்படும் பிரபாதேவி பகுதியில் 1 சதுர அடியின் விலை 1,68,352 ரூபாய். சித்தி விநாயகர் கோவில் அமைந்துள்ள இந்த பகுதியில்தான் நடிகை தீபிகா படுகோன் ரன்வீர் சிங் வீடு உள்ளது. மும்பையின் தெற்கு பகுதியில் புறநகர் பந்த்ராவை இணைக்கும் வேர்லி சீஃபேஸ் பகுதியில் 1 சதுர அடி நிலம் 1,55,087 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இஷா அம்பானி, நடிகை ஜெனிலியா ஆகியோர் இங்குதான் வசிக்கின்றனர். தொழிலதிபர்கள் ஆனந்த் மகேந்திரா, ஆதி கோத்ரேஜ் ஆகியோரது வீடுகள் இருக்கும் தெற்கு மும்பையின் மலபார் ஹில் பகுதியில் நெப்பின்சி சாலையில் 1 சதுர அடிக்கு 1,48,882 ரூபாய் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மும்பையின் புறநகர் பந்த்ராவில் உள்ள பாலிஹில் பகுதியில் 1 சதுர அடி 1,46,196 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. ஒரு காலத்தில் மீன்பிடி கிராமமாக இருந்த இங்கு ஷாருக்கான், சல்மான்கான், அமீர்கான், ஜான் அப்ரஹாம் போன்ற நட்சத்திரங்கள் குடியேறிய பின் விஐபி ஏரியாவாக மாறிவிட்டது. நடிகர்கள் அமிதாப் பச்சன், அக்ஷய்குமார், இயக்குனர் சஞ்சய் லீலா பன்சாலி உள்ளிட்டோர் குடியிருக்கும் மும்பையின் ஜூஹோ பகுதியில் 1 சதுர அடி 1,39,784 ரூபாய் வரை விலை போகிறது. விமான நிலையம், கடற்கரைகள் போன்றவை சூழ்ந்திருப்பது இதற்கு காரணமாகியுள்ளது. நாடாளுமன்றம், ஒன்றிய அமைச்சர்களின் குடியிருப்புகள் இருக்கும் டெல்லி ஜோர்பாக் பகுதி பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. லோதி கார்டன், கான் மார்க்கெட் இருக்கும் இந்த பகுதியில் 1 சதுர அடியின் விலை 1,33,333 ரூபாய். அதேபோல தூதரகங்கள், நேரு பூங்கா, தேசிய ரயில் அருங்காட்சியகம் உள்ளிட்டவை இருக்கும் டெல்லியின் சாணக்கியாபுரியில் 1 சதுர அடி 1,27,407 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மும்பையின் காம்தேவி பகுதி 10வது இடத்தில் உள்ளது. கடந்த 1917 முதல் 1934 வரை மகாத்மா காந்தி வசித்த மணிபவன், வெள்ளையனை வெளியேறு இயக்கம் தொடங்கிய ஆகஸ்ட் கிரந்தி மைதானம், மரைன் டிரைவ் பீச் உள்ளிட்டவை அமைந்திருப்பதால் இங்கு 1 சதுர அடி 1,25,000 ரூபாய் வரை விற்பனையாகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.